கடல்களே மிஞ்சும். இப்பதான் உலக நல்ல வேட்பு அப்படின்ட்டு ஒரு கவிதையை பார்த்தோம். தவம் முடிந்ததுக்கு அப்புறம் அந்த கவிதையில சொல்றார், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள் உணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உயர வேண்டும். போர் பகை அச்சமின்றி மக்கள் வாழ வேண்டும் அப்படிங்கிறத உலக நல வேட்புல கொண்டு வர. இந்த போர்னால என்ன ஆறுது அப்படின்னா கொலைஞர்கள் தான் மிஞ்சுறாங்க அப்படிங்கிறதா அர்த்தம். ஒரே லைன்ல இந்த தலைப்புக்கு சொல்லிடு. ஆனா ஏன் மகரிஷிக்கு எப்படி இப்படி ஒரு கருத்து வந்துச்சு? சாதாரணமா அந்த காலத்திலேருந்து பாக்குறோம், உலக சரித்திரத்தை பார்த்தா மூன்று பேர் தான் வந்து மக்களை நடத்திட்டு வந்திருக்காங்க. மகரிஷி அடிக்கடி சொல்வார், மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அப்புறம் வியாபாரிகள், இவங்க தான் வந்து ஆண்டு வந்திருக்காங்க. இவங்க மூணு பேரு இத இந்த மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், வியாபாரிகள் யாரு உச்சத்துல இருக்காங்களோ இவங்க நல்ல ஒரு எண்ணத்தோட இருந்தால்தான் அப்ப அரசாள்கிற அந்த அரசரை சரியான வழிக்கு வழி நடத்தி செல்வாங்க, இல்லைன்னா அடுத்த நிமிஷம் போறதான். அதனால்தான் மத தலைவர்கள் அவங்க சரியா இருக்கணும், மதம் பிடிச்சு அலையக்கூடாது, மதத்துல என்ன சொல்லி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இல்லைன்னா அரசர்கள், எதற்காக நம்ம வந்து இந்த நாட்டை ஆள்கிறோம், அந்த மாதிரி பதவியில நான் உட்கார்ந்துட்டேன்னா எனக்கு என்ன பொறுப்புகள் இருக்கு, என்னை நம்பி எத்தனை பேர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்கள மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது நான் எப்படி பார்க்கணும், எப்படி சௌகரியமா இருக்காங்க, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் இதெல்லாம் இருக்கா, அடிப்படை தேவைகள் வசதிகளோட இருக்காங்களா அப்படின்னு அரசருக்கோ இல்ல அரசியல் தலைவருக்கோ என்ன வந்து அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கோ அதை உணர வேண்டும். வியாபாரிகள் நல்ல விதமா வியாபாரம் செய்தா அந்த இயற்கையே இறைநிலையே உயர்த்தி கொண்டே போகும். ஈஸியா சம்பாதிக்கணும், எனக்கு நான் சௌரியமா இருக்கணும், என் குடும்பம் சௌரியமா இருக்கணும், நான் வந்து நல்லா சம்பாதிக்கணும், லாபம் வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் செய்யற வியாபாரம் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு அது பாதிப்பு கொடுக்கறதா இருந்ததுன்னா ஆரம்பத்துல என்னவோ லாபம் வர மாதிரி இருக்கும், அப்புறம் அதல பாதாளத்துலதான் தள்ளிடும். இதை நம்ம பாக்குறோம், நிறைய நிகழ்ச்சிகள் இப்ப எல்லாம் பாக்குறோம் நம்ம. அது வங்கி வழியாகவும் வந்து பிரச்சனைகள் வருது. எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அந்த மத தலைவர்களா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், வியாபாரிகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் ஆணவம் தான், ஈகோ தான். இந்த இடத்துல நான் வந்து இந்த பொறுப்புல இருக்கேன், எனக்கு இறைநிலை இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கு, இந்த வாய்ப்பை நான் உபயோகப்படுத்தி கொண்டு என்னை சார்ந்து இருப்பவர்களுக்கும் மற்றவங்களுக்கும் நான் எப்படி வந்து நல்லது செய்யணும்னு பார்க்கணும். அது இல்லை, அது அந்த அங்க வந்து அந்த மாதிரி உச்சத்துக்கு வந்தாங்கன்னா ஈகோ தான் இருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சில விஷயங்களை ஆறறிவை பெற்ற மனிதன் உணரவில்லை. அதைதான் இந்த கவிதையில சொல்றார், உலகம் என்ற மண் மீது அனைவரும் பிறந்தோம், உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவதற்கு, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய, உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை, ஒவ்வொருவரும் பிறந்து வாழ்ந்து செத்து போவார், உலகில் ஒரு பகுதியினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதியினில் கொலைஞர்களை மிஞ்சும். என்ன அருமையான கருத்து பாருங்க. இத வந்து இந்த முதல் நாலு லைன்ல இருக்கிறத உணராததுனாலதான் அது மத தலைவர்களா இருக்கட்டும், அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், வியாபாரிகளா இருக்கட்டும், அந்த ஆணவம்ங்கிறது வந்து அதனால தான் தனது
அதுக்கப்புறம் இந்த ஆறு குணங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்று பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, பஞ்சம். இந்த ஆறு குணங்களை வந்து அதுக்கு வந்து அடிமையாகி பஞ்ச மகா பாவங்கள் செய்யறதுன்னு வந்துருச்சு. இது எல்லாருக்குமே பொருந்தும். அப்புறம் நீங்க இந்த உலக சரித்திரத்துல நடந்த போர்களெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆறு குணங்களை தான் இருக்கும். பேராசை, இன்னும் வந்து என்னுடைய நாட்டு எல்லையை அதிகப்படுத்திக்கணும், இன்னும் நான் நிறைய பேரை வெல்லணும், நான் வந்து ஆட்சி செய்தது இவ்வளவு இடத்துல வந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் நான் ஆட்சி செய்திருக்கேன் அப்படின்னு வந்து தானே பெருமிதப்பட்டுக்கிறது. எத்தனை பேர் இந்த மாதிரி பெருமிதப்பட்டிருந்து, அதுக்கப்புறம் அசோகர் அவர் வந்து எப்படி அப்புறம் பின்னாடி வருத்தப்படுற, அவங்க பொண்ணுனால மாறார். இத்தனைக்கும் புத்தர் வந்து சொல்லியும் கேட்காம அவங்க டாட்டர் வந்து பொண்ணு வந்து மகள் புத்தரோட வந்து டிசைபிள், அவங்க வந்து சொல்லி அப்புறம் தான் உணர்றார். ஆனா அது வரைக்கும் எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க. அந்த பாவம் எல்லாம் சும்மா விடும், செயல்வெளிவு தத்துவம் தெரியல, இறை நீதி தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆணவம் தான். அப்ப என்ன மாதிரி நீதி தெரியல? எல்லாரும் இந்த பூமியில பிறந்திருக்கோம், எல்லாருக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கு, சுதந்திரமா வாழணும். அவங்க எப்படி வந்து வாழணுங்கிறத வந்து அவங்களுக்கு அந்த கோட்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு வாழணும். எப்படி வேணா வாழலான்னு இருக்கக்கூடாது. அதுக்குத்தான் வந்து ஒரு சாமியத்தை சொல்ற சுவாமிஜி, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்துல பிற்காலத்துல உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் கொடுக்காம வாழும். இதை எல்லாரும் கடைபிடிச்சு வாழும் பொழுது சுதந்திரமா வாழலாம், அவங்களுக்கு எல்லா அடிப்படை தேவைகளும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வேண்டிய பொறுப்பெல்லாம் மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், வியாபாரிகள் இவங்கெல்லாம் இந்த பொறுப்பை எல்லாம் உணர்ந்து அந்த மக்கள் நல்ல விதமா வாழறதுக்கு உதவி செய்யணும். அப்ப எல்லாரும் இந்த பூமியில பிறந்தவங்களுக்கு எல்லாம் வாழறதுக்கு சுதந்திரம் இருக்கு. உயிர் காக்கும் காற்று ஒன்றே மூச்சு விடுவது இருக்கு. உலகம் முழுக்க பார்த்தா காத்து ஒரே காத்து தான், அப்புறம் ஒரே சூரியன் தான். அதுல இருந்து எல்லாருக்கும் அந்த வெப்பம் கிடைக்கிறது, வெளிச்சம் கிடைக்கிறது, எல்லாம் ஆற்றல் வருது அதுல இருந்து. அது எல்லார் மேலையும் படுறது. எந்த உயிரினும் அதை எப்படி வாங்கிக்கணுமோ அதை வாங்கிக்கிறது. அப்போ ஒரே சூரியன் தான். உள்ள கடல் ஒன்றே நீர் ஆவியாகி பொழிய. நம்ம வேணா அப்புறம் அதுக்கப்புறம் அந்த எரிமலை வந்து அதுக்கப்புறம் சுத்தி தண்ணி இருந்தது அது வந்து குளிர்ச்சி அடைந்து அப்புறம் வந்து ஆறு கண்டங்களை பிரிஞ்சிருக்கு. அப்புறம் கண்டங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் வெவ்வேறு பேர் கொடுத்துருக்கோம். பசிபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அட்லாண்டிக் ஓஷன், அப்படி இப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருக்கோம். ஆனா ஒரே ஒரு கடல் தான். 72 பாகம் இந்த பூமியில தண்ணி தான், கடல் தான். உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை. அதே மாதிரி இந்த கடல் அதுல இருந்து ஆவியாகி மழை பெய்யறது இது கூட நம்ம எங்கேயா பண்ணியிருக்கோமா? ஒண்ணும் கிடையாது. அது இயற்கை தானே, இறைநிலை தானே நடத்திக்கிட்டு வருது. இதுல நம்ம ஒண்ணுமே செய்யல. இன்ஃபேக்ட் என்னன்னா இந்த காற்றை தூய்மைப்பட வந்து அதை வந்து தூய்மையை வச்சுக்காம அதை வந்து கண்டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், பொல்யூட் பண்ணிட்டு இருக்கோம் அதை. அதே மாதிரி அந்த சூரியன் இடத்துல இருந்து அந்த வெப்பம்லாம் கிடைக்குது, அதை அந்த வெப்பத்தை அந்த ஆற்றலை எப்படி உபயோகப்படுத்தணும்னு தெரியாம பாழ்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி அந்த கடல்ல இருந்து அந்த ஆவியாகி மழை பொழியுது, அந்த தண்ணியை நாசப்படுத்திட்டு இருக்கோம். தண்ணிய வந்து விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிருக்கு இப்போ. அது வந்து அந்த நம்மளுக்கு வந்து வியாபாரத்துல வந்து நம்மளுக்கு நல்ல லாபம் வரணும்னு அந்த கழிவு எல்லாத்தையும் இந்த தண்ணியில கலக்க விட்டு கடல்ல போய் சேர்ந்து கடல்ல இருக்கிற உயிர் வாழறதெல்லாம் வந்து இறந்து போய் எத்தனை விதமான பிரச்சனைகள் கொடுக்குறோம். ஆறு அறிவு பெற்ற மனிதன் தான் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கான். ஆனா இதுல ஒண்ணுமே செய்யல நம்ம. அப்போ இத வந்து உணரல. இத உணராதனாலதான் இந்த மூன்று விதமான தலைவர்களும் அத்தனை பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலத்துல இதுல இருந்த கோட்பாடுகள்லாம் அவ்வளவு நல்ல கோட்பாடுகள். மதத்துல என்ன சொல்லியிருக்காங்க? இறை உணர்வு அறநெறி வாழ்க்கை. இறை உணர்வுங்கிறது நம்மளுக்கு தெரியும், இறை வழிபாடு. நம்மளை விட ஒரு உயர்ந்த சக்தி இருக்கு, அதை உணர்வதற்கு வெவ்வேறு விதமான வழிபாட்டு முறைகள் உண்டு. அப்புறம் அந்த வழிபாட்டு முறைகள் மூலமா நம்ம போகும்பொழுது இறை உணர்வு பெற முடியும். அப்படி பெற்றோன்னா அறநெறி வாழ்க்கை, ஒழுக்கம், கடமை, ஈகை, இதை கடைபிடிச்சு வாழணும்.
இதுதான் எல்லா மதங்களும் சொல்லியிருக்கு. அப்போ உன் மதம் பெருசு என் மதம் உயர்வுன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லா மதங்களையும் இந்த ரெண்டு பிரின்சிபிள்ஸ் தான், கருத்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. அதான் மகரிஷி சொல்றார், உன் மதமே உயர்வென்று பேசுகின்ற எந்த மதத்தில் இல்லை பஞ்சமகா பாவங்கள் அப்படின்ட்டு கேட்கிறார். அப்ப எந்த மதத்தையும் தாழ்வா பேசவே வேண்டாம். எல்லா மதம் நம்ம எந்த மதத்துல இருக்கோமோ அந்த மதத்திலயும் இருந்துட்டு இருக்கலாம், இன்னொரு மதத்துல இருக்கிற அந்த கோட்பாடுகளுக்கும் மதிப்பு கொடுக்கும். அதை யார் கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கும். இப்படி இருந்து நினைச்சுக்கிட்டே வந்தோம்னா அப்ப எல்லா மத தலைவர்களும் அவங்கவுங்களுக்கு என்ன வந்து பொறுப்பு இருக்கோ என்ன கடமை இருக்கோ அதை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தாலே அந்த மாதிரி அந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு அவங்க வந்து ஒரு உதாரணமா இருந்து வழிகாட்டியா இருந்தாலே எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா அடிப்படை தேவைகளோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வர முடியும். ஆனா அதுதான் செய்யறது இல்லை. என்ன பண்றோம் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, இந்த மத தலைவர்கள்லாம் இவங்க எல்லாம் இறை உணர்வு பெற்றவங்களா இருந்தா எப்படி இருப்பாங்க பாருங்க. அத ரொம்ப அழகா சொல்றார், இறை நிலையை உணர்ந்தோர்கள் எண்ணம் உலகளவில் இருப்பதோடு வாழும் மக்கள் இன்ப வாழ்வை நாடும் நிறை அறிவும் அன்புடனே கருணையோடு நட்பும் நேர்நிறை உணர்வு இவை சமய நெறியாகும். அப்போ அவங்க இது வந்து என்ன சொல்லுவாங்க, மத தலைவர்கள் இதைதான் அவங்க வந்து ஃபாலோ பண்றவங்களா இருக்கணும், நல்ல உயர்ந்த எண்ணங்கள் இருக்கணும், உலக அளவுல இருக்கிற வாழும் மக்கள் எப்படி சந்தோஷமா வாழணும் அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறத அவங்க யோசிப்பாங்க. அன்போடு கருணையோடு எல்லாம் நட்புறவோட, நான் வேறு நீ வேறு, நான் ஜாதி வேற நீ ஜாதி வேற, நீ உயர்ந்தது நான் தாழ்ந்தது, இந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் இல்லாம, படிச்சவங்க படிக்காதவங்க நோயிற்றவங்க நோயற்றவங்க அப்படின்லாம் இல்லாம அன்போடும் கருணையோடும் நட்புறவோடு நேர்நிறை உணர்வோடு இவைதான் சமய நெறி, இதை கடைபிடிச்சிட்டு வாழறவங்களா இருப்பாங்க. குறையறிவோர் வாழ்க்கையிலே குறுகிய நோக்கங்கள் குற்றங்கள் விடுத்து நல்ல வாழ்வு பெற கண்ட முறை அதுவே பக்தி வழி. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணத்துல வாழாம எப்ப பார்த்தாலும் தப்பு கண்டுபிடிச்சுக்கிட்டு அப்புறம் குறுகிய நோக்கத்தோட மனவிரிவு இல்லாம அந்த மாதிரி வந்து வாழறதுங்கிறது சரியான வாழ்க்கை அல்ல. இந்த மாதிரி வேண்டாத குணங்களை விட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வதுதான் பக்தி வழி, அதுதான் மதம். முனைந்து அறிவு முழுமை பெற சமய நெறி வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். அப்போ மத கோட்பாடுகள் இருக்கு, அது இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி இதுல சில மாற்றங்களை கொண்டு வந்து மக்கள் கடைபிடித்து வாழ்வதற்கு வந்தா அப்ப அங்க பிரச்சனைகள் இருக்குமா, பஞ்சமகா பாவங்கள் இருக்குமா? இருக்காது. அப்ப மத தலைவர்களும் எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த எண்ணத்தோட இருக்கணும், அந்த மதத்தை சார்ந்தவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், அன்போடு கருணையோடு எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து உதவி நட்புறவோடு வாழ்க்கை நடத்தணும், நேர்நிறை உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிற, நேர்நிறை உணர்வுனா என் மதமே உயர்ந்தது உன் மதம் தாழ்ந்தது அப்படிங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது, நேர்நிறை உணர்வு இருக்கணும். இது மத தலைவர்களுக்கு உண்டு. அரசியல் தலைவர்கள் அங்கேயும் உண்டு, வெவ்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கலாம், கோட்பாடுகள் மாறி இருக்கலாம், இந்த கோட்பாடுகள் ஆனா மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கற மாதிரி கோட்பாடுகள் இருக்கக்கூடாது, அது வந்து சொல்றாங்க. அப்ப அரசியல் தலைவர்கள் அவங்களுக்கு என்ன பொறுப்பு மெயினா, தன்னை சார்ந்து இருக்கிற மக்கள் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு அரசியல் தலைவர்கள் முதல்ல அவங்க உதாரணமா இருக்கணும், அவங்க வழிகாட்டியா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் வந்து அவங்களை சார்ந்தவங்களும் வாழ்க்கையை நடத்திட்டு போவாங்க. அதனாலதான் அரசியல் தலைவர்கள்கிட்டயும் பெரிய பொறுப்பு இருக்கு. கட்சி ஆரம்பிக்கிறதுனால மட்டும் வந்து இல்லை, அந்த கோட்பாடுகள் சரியான கோட்பாடுகளா இருக்கணும், அவங்களை சார்ந்த மக்களுக்கு அது நன்மை செய்யறதா இருக்கணும்,
அந்த கோட்பாடுகளை முதல்ல அரசியல் தலைவர்கள் கடைபிடிக்கணும், அவங்களை சார்ந்த அமைச்சர்கள் கடைபிடிக்கணும். இதெல்லாம் தான் அந்த அரசியல் தலைவர்களுக்கு முக்கியமானது. அப்படி இருந்தா அவங்களே உதாரணமா இருக்கும்போது பார்த்திருக்கோம் நம்ம உலகம் முழுக்க எத்தனை பேர் அந்த மாதிரி வாழ்க்கை நடத்தியிருக்காங்க வெவ்வேறு நாடுகள்ல. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டா அந்த காலத்துல பக்த வச்சலம், காமராஜர், எவ்வளவோ பேர் தலைவர்கள்லாம். அதே மாதிரி வந்து இந்திய அரசாங்கத்துல லால் பகதூர் சாஸ்திரி, மகாத்மா காந்தி, எத்தனையோ பேர் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க அவங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வச்சு பார்த்தாக்கா தனக்குன்னு எதுவுமே இல்லாம அவங்க சமூகத்துக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. ஒரு உதாரணம், லால் பகதூர் சாஸ்திரி வாழ்க்கையில ஏற்கனவே பரிமாறிக்கொண்டிருக்கிறோம், இருந்தாலும் எப்படிப்பட்ட தலைவர்கள் நாட்டை ஆண்டிருக்காங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். லால் பகதூர் சாஸ்திரி மாச கடைசியில அவருடைய நண்பர் ஒருத்தர் வந்து ஏதோ அவசர தேவைக்காக பணம் வந்து கேட்டிருக்காரு. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி சொல்லியிருக்காரு, ஐயோ மாச கடைசியில வந்திருக்கீங்க, பணமே இல்லையே எங்கிட்ட, எல்லாம் வந்து சரியாயிடுச்சு. உடனே அவங்க மனைவி கொஞ்சம் உள்ள கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்க கொடுத்த சம்பாத்தியத்துல சம்பளத்துல நான் இதை கொஞ்சம் சேமிச்சு வச்சிருக்கேன். அப்ப அவருக்கு 35 ரூபா மாச சம்பளம், அதனால இதை சேமிச்சு வச்சிருக்கேன், இது வேணா உங்க நண்பருக்கு உதவியா இருக்கும், இதை கொடுங்க அப்படின்னு. சரின்னு வாங்கி கொடுத்துட்டார் நண்பருக்கு. அடுத்த நாள் போய் என்ன பண்ணிருக்க, 35 ரூபாயில சேமிக்க முடியுது, அதனால என்னோட சம்பளத்தை 30 ரூபாயா நீங்க ஆக்கிடுங்கன்னு சொல்லியிருக்க. இப்ப யாராவது பண்ண முடியும்? இப்ப இருக்கிற உலகம் எங்க போயிட்டு இருக்கு? இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும். அதுலயும் பாருங்க எத்தனை விதமான நிகழ்ச்சிகள் நடக்கிறது, எவ்வளவு செலவு. அதாவது இந்த சினிமா தொழில பாருங்க என்னமா வந்து நடிகர்களுக்கு நடிகைகளுக்கெல்லாம் இப்படி எல்லாம் போகுது. குடும்பத்துல அப்பா அம்மா உழைச்சி சம்பாதிக்கிற அந்த சம்பளம் இதெல்லாம் எப்படி போகுது இவங்களுக்கெல்லாம், யாராவது யோசிக்கிறாங்களா? சொன்னா நம்ம தவறு செய்யறோம்னு சொல்லுவாங்க நம்மள, ஆனா எப்படி பாருங்க. வீட்டுல அம்மா அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது கூட தெரியாது, தனக்கு பிடிச்ச நடிகர் வந்து அவங்க படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அங்க போய் வந்து அத்தனையும் செலவு பண்ணி எங்க போயிட்டு இருக்கு? ஆறறிவு படித்த மனிதர்கள் நம்ம சொல்லிக்கிறோம், நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வெக்கப்பட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு உலகம். அதுக்கு அடுத்ததா அதனாலதான் சொல்ற, அதே மாதிரி மதத்திலையும் சடங்குகள் அதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். இந்த மதத்தை சார்ந்தவர், அந்த மதத்தை சார்ந்தவர், சடங்குகளை நிறைய பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஏன் வந்ததுன்னு அதுல இருக்கிற ஆழ்ந்த கருத்தை உணரவில்லை. இதுதான் அங்க அதே மாதிரி இங்க இந்த கவிதையில சொல்றாரு பாருங்க. அப்புறம் அரசியல் தலைவர்களுக்கும் மகர்ஷி சொன்னதையும் பார்க்கலாம் மறுபடியும். சடங்குகளும் கற்பனையால் சமைத்த தெய்வம் கொண்டு, எப்படி அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு பாருங்க, கற்பனையால் சமைத்த தெய்வம் கொண்டு சக்தியினை எல்லை கட்டி மனம் அவற்றை சுற்றி மடங்கி மடங்கி சுழல மயக்கமே உண்டாகும். எப்படி வந்து அவர் அழுத்தம் கொடுத்து அந்த இடத்துல சொல்லியிருக்காரு பாருங்க. மா பெரிய இயற்கை வளம் உணர்ந்து அதனை செயலால் இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருட்கள் இயல்பு அறிந்து ஏற்ற நல்ல செயல் புரிந்து இனிய வாழ்வு காண திடம் கொண்ட உண்மை வழி சமய நெறியாகும். தீமை பழி செயல் ஒழித்து தெய்வ வழி காட்டும் அப்படின்ட்டு சொல்ற. அப்ப மதத்திலயும் நம்ம என்ன பண்றோம், சடங்குகளை பிடிச்சிட்டு இருக்கோம். அந்த சடங்குகள் ஏன் வந்ததுன்னு அந்த கருத்தை விட்டுட்டோம், சக்கையை பிடிச்சிட்டு இருக்கோம். ஏன் பண்றோங்கிறதே அந்த நினைச்சு பாக்குறது இல்ல. எல்லாரும் கடைபிடிச்சிட்டு வராங்க, நம்மளும் கடைபிடிச்சிட்டு வரோம், அவ்வளவுதான். இந்த காலத்துக்கு அது பொருந்துறதா? அந்த காலத்துல எல்லாருமே வந்து கூட்டு குடும்பமா வாழ்ந்திருக்காங்க. அப்ப ஒரு பண்டிகைனா நிறைய பலகாரம் செஞ்சாதான் எல்லாருக்கும் அது வந்து சரியா இருக்கும். இப்போ சின்ன குடும்பமா போனதுக்கு அப்புறமும் அவ்வளவு வந்து அந்த பணியாரங்கள்லாம் செய்து பலகாரங்கள்லாம் செய்து அன்னைக்கு அதை சாப்பிட்டு வயத்தை கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்டருக்கு பைசா கொடுத்து நோய் வாய்ப்பாடுறோம். இது தேவையா? எங்கேயாவது கடவுள் வந்து சாப்பிட்றாரா? வந்து சாப்பிட்டாருன்னா நம்ம கூட பண்ணவே மாட்டோம், கதவை கூட திறக்க மாட்டோம். அதான் இங்க ஒரு ப்ரொஃபஸர் சொன்னார்,
நீங்க வந்து தெய்வம் நேரம் வரணும் தேர வரணும் நேரம் வரணுங்கிறீங்களே, நாளைக்கே வந்து காளி மாதா வந்து பெல் அடிச்சு கதவை திறந்தா நீங்க பார்த்துட்டு உடனே உள்ள வாங்கன்னா கூப்பிடுவீங்க, கதவே திறக்க மாட்டீங்க அவங்க உருவத்தை பார்த்து அப்படின்ட்டு வந்து சொன்னார். இது உண்மை, பார்த்தா வந்து ஏதோ ஜோக்குக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டு சொன்ன, சரி அந்த இறைநிலை தான் மனித ரூபத்துல வந்து வருது, வந்து சாப்பாடு கேக்குது கொடுப்போமா, அப்பவும் கொடுக்க மாட்டேங்கிறோம் சரியா. அப்ப எத்தனை விதமான ஒரு தவறுகளை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறோம் பாருங்க. அதனாலதான் இங்க சொல்றாரு, கற்பனையால் சமைத்த தெய்வம் கொண்டு சக்தியினை எல்லை கட்டி மனம் அவற்றை சுற்றி சுற்றி மடங்கி மடங்கி சுழல மயக்கமே உண்டாகும். என்ன ஒரு ஆழ்ந்த கருத்து பாருங்க. அதனால இயற்கை வளத்தெல்லாம் உணர்ற அந்த சக்தி எல்லாம் போயிடுது. நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்கு இறைநிலை, கொடுத்ததை வச்சு சந்தோஷப்படாம எது இல்லையோ அதை நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை வந்து கஷ்டப்படுத்திக்கிறோம். இடம் காலம் தொடர்பு கொள்ளும் பொருள் பொருட்கள் இதெல்லாம் செயல் விளைவு தத்துவம் அறிந்து நல்ல விதமா இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாத்தி எவ்வளவு அழகா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போலாம், ஆனா அப்படி பண்ண மாட்டேங்கிறோம். இதெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு சமய நெறி தான் நமக்கு உதவும். தீமை பழிச்செயல் இதெல்லாம் ஒழித்து தெய்வ வழி காட்டும் இறை உணர்வு பெறுவதற்கு சமய நெறி அவ்வளவு உதவியா இருக்குங்கிற. அப்போ மத தலைவர்கள் இதெல்லாம் உணர்ந்துக்கணும். அதே மாதிரி அரசியல் தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் அவங்களை சார்ந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அவங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குதா? தனி ஒருவனுக்கு உணவினை எண்ணில் உணவு இல்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோன் பாரதியார் அவ்வளவு ஆவேசமா பாடினார். எதுக்கு காரணம் என்னன்னா கஷ்டத்தை பாக்குறார், ஏழ்மையை பாக்குறார், அதனால்தான் அப்படி எழுதியிருக்கார். அப்ப அரசியல் தலைவர்கள் ஒத்தர் கூட ஏழ்மையோட வாழக்கூடாது, எல்லாருக்கும் அடிப்படை தேவைகள் இருக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்போட தலைவர்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யணும். அந்த மாதிரி செய்த மனம் எவ்வளவு நிறைவா இருக்கு அதுதான் யோசிக்கணும், அதை யோசிக்க மாட்டேங்கிறோம். மிச்சம் இருந்தா கூட கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு மனசு வர மாட்டேங்குது, அதிகமா இருந்தாலும் கொடுக்க மனசு வரல. மறுபடியும் பார்த்தா அந்த ஆறு குணங்கள்ல தான் போறோம், பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பாலக வரிச்சி உயர்வு தாழ் மனப்பான்மை வஞ்சம். இது தலைவர்களுக்கு மட்டும் இல்ல சாதாரண மக்களுக்கும் அப்படிதான் வாழ்க்கை போகுது. அதனால அதே மாதிரி வியாபாரிகள், வியாபாரிகள் எது வந்து தன்னை சார்ந்த அந்த சமூகத்தினருக்கு எப்படி எது வந்து உதவியா இருக்கும், அவங்களுக்கு கெடுதல் கிடைக்க கொடுக்காம எப்படி பண்ணணும் சொல்றாங்க. மிளகுல பப்பாளி விதைய கலக்குறாங்க, அப்புறம் மிளகு மிளகாய் பொடியில செங்கலை பொடி பண்ணி கலக்குறாங்களாம். என்ன வாழ்க்கை இதெல்லாம், இது என்ன ஏன் வந்து இப்படி பண்றாங்க? காஸ் அண்ட் எஃபெக்ட், செயல் விளைவு தத்துவம் தெரியல. ஆரம்பத்துல முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால நம்மளை காப்பாத்துது நம்ம தவறு செய்வதெல்லாம், ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. அந்த பிக்சட் டெபாசிட்ல இருக்கிற அந்த புண்ணியத்தெல்லாம் இந்த மாதிரி தவறான செயல் செய்து கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷம் கீழே இறங்கிடுவோம், அப்படிதான் மாட்டிக்கிறோம். போல வந்து அந்த மாதிரி அந்த துறையில இருந்து வராங்க, அடல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் கலப்படம் பண்ணியிருக்கோம்னு நம்மளை பிடிச்சி ஜெயில போடுறாங்க, அது வழக்கு வருது. இல்ல இதுல இருந்து பைசா கொடுத்து தப்பிச்சா கூட ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு மாட்டிக்கிட்டு திண்டாடி அப்புறம் வந்து தண்டனைய அனுபவிக்கிறாங்க. அப்போ மத தலைவர்கள், வியாபாரிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாரும் இதெல்லாம் வந்து உணர்ந்துட்டு செஞ்சா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரி வந்து இருக்கிற தலைவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலும் ஆனா இவங்க வந்து சரியான முறையில ஆட்சி செய்யறவங்களுக்கு யோஜனை கொடுக்காததுனாலதான் போர்கள் எல்லாமே வந்திருக்கு. அப்போ ஆனா அந்த போர்லயும் நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம், ஆனா எப்படி ஜெயிச்சோம்? மத்தவங்களை கொன்னுதான் ஜெயிச்சோம். இந்த கொன்னது வந்து இதெல்லாம் வந்து சும்மா விடும், சந்தோஷமா இருக்க விடும்? அதுக்கு ஆர்டர் கொடுத்தது ஒருத்தர் இருக்கலாம், ஆனா ஒருத்தரை வந்து துடிதுடிக்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் துன்பத்தை கொடுத்தா அது வந்து அந்த பாவம் எப்படி சும்மா விடும்? அப்போதைக்கு தெரியாது, ரொம்ப வந்து பெருமிதத்தோட நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம், ஆனா அந்த பழிச்செயல் அது அந்த விளைவு எப்படி இருக்கும்? பின்னாடி வர சந்ததிகளுக்கு அந்த பாவத்தை அனுப்பும்,
அந்த பிரிவில மகிழ்ச்சியா இருக்கலாம், நான் இந்த மாதிரி எல்லாம் சண்டை பிடிச்சேன், இவ்வளவு வீரத்தோட என் உடம்புல இத்தனை காயங்கள் இருக்கு, விழுப்புண்கள் இருக்கு, அப்படி எல்லாம் வந்து நம்ம பெருமிதப்பட்டுக்கலாம். ஆனா என்ன காரியம் பண்ணியிருக்கோம், இன்னொருத்தர கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம். அது ஆயுதத்தினாலேயோ கத்தினாலேயோ இல்ல துப்பாக்கினாலே எதுனாலேயோ இன்னொருத்தர கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம். சாதாரணமா ஒருத்தர் கொலை பண்ணினா அவனுக்கு வந்து அவன் கொலையாளின்னு சொல்றான், இது லைசன்ஸோட கொலை பண்ணிட்டு வந்திருக்கோம். அதான் வித்தியாசம். சாதாரணமா கொலை பண்றவங்ககிட்ட லைசன்ஸ் இல்லை, இந்த மாதிரி சண்டையில கொலை பண்றவங்ககிட்ட லைசன்ஸ் இருக்கு. அதான், ஆனா இந்த லைசன்ஸை யாரு கொடுத்துருக்காங்க, நாட்டு தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களும் பெருமிதப்பட்டுக்கலாம், ஆனா கொண்டுட்டு வந்திருக்கணும் நம்மள யாரு கொலையாளி. அப்போ போருங்கிறது தேவையா, அதுதான் சொல்ற. அப்ப இந்த மூன்று தலைவர்கள் அவங்க வந்து சரியான பாதையில வந்து வழி நடத்தலைன்னா போர்லதான் கொண்டே விடுது. இப்ப இருக்கிற உலக சரித்திரத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த போர்ல வந்து ஜெயிச்சிருப்பாங்க, அந்த ஜெயிச்சவங்க சும்மா இருப்பாங்களா, அவங்க வந்து வஞ்சம் தீர்த்துக்கணும். அந்த வஞ்சம்ங்கிறத அவங்க வந்து உள்ள வச்சுக்கிட்டு அது எப்போ வந்து அதிகமாகுதோ அதுக்கேத்த சூழ்நிலை வருதோ அவங்க திருப்பி பண்ணுவாங்க, இல்ல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த எல்லையில. இப்ப அதான் நடக்குது ஒவ்வொரு நாட்டு இதுலயும். சரி, இப்பவும் பாக்குறோம் ரஷ்யாவும் அந்த இன்னொரு நாடும் ரெண்டும் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்கு. எப்படி இருக்கு உக்ரைன், எங்கேயாவது யாராவது சந்தோஷப்படுறாங்களா? ஒன்னும் இல்லை. இந்த தலைவரும் சரி அந்த தலைவரும் சரி பேச்சுக்கும் வரமாட்டேங்கிறாங்க. எத்தனை அழிவு, அந்த குளிர்ல கூட வந்து சண்டை போடுற மாதிரி போயிட்டு இருக்கு. என்ன ஒரு ஆறறிவு பெற்ற மனிதர்கள் எப்படி வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரோம் பாருங்க. விலங்கினங்கள் கூட, மற்ற உயிரினங்கள் கூட பசிக்கும் பொழுதுதான் சமைக்க தெரியாதனால அந்த பசியை போக்கிக் கொள்வதற்கு சண்டை போடுது, அடிச்சு சாப்பிடுது. அது கூட எவ்வளவு தேவையே சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு போயிடும், மற்ற உயிரினங்களுக்கு அதை விட்டு சேர்த்து வச்சுக்காது. அத நம்ப அப்படியா இந்த மாதிரி சண்டை பிடிச்சு சண்டை பிடிச்சு எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. ஒரு வருஷம் ஆக போறது அந்த சண்டை ஆரம்பிச்சு, இன்னும் யாரும் திருந்தல. இதுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுத்து சப்போர்ட் வேற பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய நாடு. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரஷ்யா வந்து யுக்ரைன் அழிச்சு அழிச்சு கடைசியில இவங்க கொலையாளியா உட்காந்துருக்காங்க, அதே மாதிரி அவங்க இவங்களை அடிச்சு இவங்க கொலையாளியா உட்காந்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் வந்து நிம்மதியா தூக்கம் வரும் ஒன்னும் இருக்காது. எப்படியாவது வந்து இதெல்லாம் வந்து தொந்தரவு கொடுக்காம இருக்காது, இல்ல பின்னாடி வேற சந்ததிகளுக்கு இதெல்லாம் போகும். அப்போ இது வேண்டாம். உலகில் ஒரு பகுதியினர் மற்றவரை கொன்று உயிர் வாழ்தல் நீதியினில் கொலைஞர்களை மிஞ்சும்னு முடிக்கிறார். அப்போ இந்த முதல்ல கொடுத்த தத்துவத்தை எல்லாம் உணர்ந்து கொண்டால், உயிர் காக்கும் காற்று ஒன்றை மூச்சு விடுவதற்கு, உலகெங்கும் ஒளி வீசும் சூரியனும் ஒன்றே, உள்ளக்கடல் ஒன்றே நீராவியாகி பொழிய, உலகில் உள்ளோர் எவரும் இதில் ஒன்றும் செய்ததில்லை. இயற்கை கொடுத்த இந்த வளத்தை நாம வந்து உணர்ந்து கொண்டு இதை பாழ்படுத்தாம மற்ற உயிரினங்களுக்கும் துன்பம் கொடுக்காம வாழ்க்கை நடத்தணும்னு உணர்ந்து கொண்டால் போர் இருக்காது, நிம்மதியா எல்லாரும் வாழ முடியும். அப்படி போர் நேர்ந்து ஒருத்தர ஒருத்தர் ஜெயிக்கிறோம் அப்படின்னாக்க கொலைஞர்கள் தான் மிஞ்சுவாங்க. அதனாலதான் மகரிஷி உலக சமுதாய சேவா சங்கம்னு ஆரம்பிச்சு உலக அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அது தனி மனிதன் அமைதியிலேருந்து ஒவ்வொருத்தரையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும்னு வந்து ஆரம்பிச்சு, அதோடு மட்டும் இல்லாம உலக அமைதிக்கு வேண்டிய 14 திட்டங்களையும் கொடுத்து, அதுல முதல் திட்டம் போர் இல்லார் நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கு ஓராட்சி, சீர் செய்த பண்பாடு, சமய நெறி வரணும், சிந்தனையோர் வழிவாழ்வு. அப்போ இந்த அரசியல் தலைவர்கள் இவங்கெல்லாம் உயர்ந்த சிந்தனையோட இருந்தா எப்படி இருக்கும் மக்கள் வாழ்க்கை? சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல். தெய்வ நீதிங்கிறது என்ன, செயல் விளைவு தத்துவம் புரிந்து கொள்ள வேண்டும். தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல்னு 14 திட்டங்களை கொடுத்துருக்கார்.
அதுல போற வேண்டான்னு தான் முதல்ல கொடுக்குறாரு. ஏன்னா அவ்வளவு அழிவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதான் வந்து உலக சரித்திரம்னா என்னன்னா மகரிஷி சொல்றாரு, கிரீடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அதுக்கப்புறம் பார்பேரியஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அப்புறம் சூப்பர்ஸ்டீஷியஸ் ரிலிஜியஸ் லீடர்ஸ்ன்னு சொல்ற மூட நம்பிக்கையுள்ள மத தலைவர்கள், அப்புறம் பேராசை பிடித்த வியாபாரிகள், அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள். அதாவது பார்பேரியஸ்னு அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்றாரு அங்க, அந்த அளவுக்கு ஒரு கொலை வெறியுள்ள அரசியல் தலைவர்கள்னு சொல்லி சொல்றாரு. எந்த நிலையில இருக்கோன்னு மனிதன்கிற அந்த நிலையே உணராம அதை விட தாழ்ந்த நிலையில தான் வந்து வாழ்க்கையை வந்து அவங்க வந்து ஆண்டுட்டு வராங்க அப்படின்னு. ஏன் பார்பேரியஸ்ன்னு போட்டிருக்காருன்னா, இந்த போர் இன்னொருத்தரோட அந்த போர்ல அத்தனை பேர் அழிக்கிறோமேங்கிற அந்த எண்ணமே இல்லாம ஒரு வெறியில அந்த மாதிரி போரெல்லாம் வந்து அவங்க நடத்தி வந்து வாழ்க்கையை நடத்திட்டு வந்திருக்காங்க அந்த காலத்துல அரசர்கள், இப்ப அரசியல் தலைவர்கள் அப்படின்ட்டு கொடுக்குறாரு. இதுதான் வந்து உலக சரித்திரமே, வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்ட்டு கொடுக்குறாரு. அவரோட ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்காருன்னா அதை எப்படி வந்து அதை வந்து அந்த துன்பத்தை உணர்ந்திருப்பார் பாருங்க. அதனாலதான் அந்த கவிதையில அப்புறம் சொல்றார், பொருள் புகழ் அதிகாரம் பிறர் வளம் பறிக்க போர் முறைகள் தோன்றின. கிளீனா கொடுத்துட்டார், பொருள் புகழ் அதிகாரம் பிறர் வளம் பறிக்க போர் முறைகள் தோன்றின. ஆதிமக்கள் வாழ்வில் அருள் நெறியும் விண்ணறிவும் வளர்ந்துள்ள இக்காலம். அந்த காலத்துல வந்து போர் தோணியதுக்கு காரணமே பொருள் புகழ் அதிகாரம் பிறர் வளம் பறித்தல் இதுதான். ஆனா இப்ப அப்படி இல்லைன்னு சொல்றார். அருள் நெறியும் விண்ணறிவும் வளர்ந்துள்ள இக்காலம், விண்ணறிவுன விஞ்ஞானம் விஞ்ஞானம், அகில உலகம் இணைந்த அறிவு மலர்ந்தாச்சு. பாசிட்டிவா திங்க் பண்ற, இருள் வழியே பழக்கத்தால் செய்ததையே செய்து இயற்கை வளம் பிறவி நோக்கம் இழப்பை மாற்ற வேண்டும். திரளுகின்ற செல்வ வளம் சீரமைக்க போர்கள் திருவிழாக்கள் இரண்டும் ஒழித்து இனிய வாழ்வு காண்போம் அப்படின்னு சொல்ற. திருவிழாவும் வேண்டாங்கிற, நீங்க பாருங்க இந்த விழாக்களை வந்து கொண்டாடி 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 என்ன செலவு, எவ்வளவு வியாதி. இப்ப மறுபடியும் கொரோனா இங்க மட்டும் வந்து வாழுமா, நம்ம சைனாவையும் மற்ற நாட்டையும் வந்து வந்து நம்ம வந்து குற்றம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கோம். நம்ம கொண்டாடுற இந்த திருவிழாக்கள்லாம் வந்து பரவாதா, இதா பரவும். அப்போ இந்த திருவிழாக்களையும் போர்களையும் ஒழிக்கணும் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் அப்புறம் பிறர் வளம் பறித்தல் இதுலதான் வந்து போர்களே வந்திருக்கு அந்த ஆதி மக்கள் வாழ்வில். ஆனா இப்போ விஞ்ஞானம் இவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அப்போ அதை விஞ்ஞானத்தோடு இணைத்து நம்ம வாழ்க்கையில உயர்ந்து கொண்டே போக முடியும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அறிவு நிலை அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கு, உயர்த்தி கொள்ள வேண்டிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால இயற்கை வளம் பிறவி நோக்கம் இதெல்லாம் வந்து இழப்பை மாற்ற வேண்டும். ஏன் இந்த பொருள் புகழ் அதிகாரம் இது பின்னாடியே போயிருந்தோம்னா இயற்கை நமக்கு என்ன மாதிரி வளத்தை கொடுத்துருக்குங்கிறதே நம்ம புரிஞ்சுக்காம இருப்போம், அஞ்ஞானத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்போம். அதனால இருள் வழியே பழக்கத்தாலேயே மறுபடியும் அதையே செய்யாம நம்மளுடைய அந்த அறிவை உயர்த்தி கொண்டு உணர்ச்சி நிலையில போகாம உணர்வு நிலைக்கு வந்து மனம் போன போக்கெல்லாம் போகாம அதை அறிவு நிலைக்கு உயர்த்தி இயற்கை வளத்தை உணர்ந்து கொண்டு பிறவியின் நோக்கத்தை புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போக வேண்டும். அப்படி இல்லைன்னா நிறைய இழக்க வேண்டி வரும். திரளுகின்ற செல்வ வளம் சீரமைக்க, திரளுகின்ற செல்வ வளம் என்ன வார்த்தை கொடுத்துருக்காரு பாருங்க, அத்தனை வளங்கள் இருக்கு, இயற்கை அவ்வளவு கொடுத்துருக்கு. அதான் சொல்வார் ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்வார். ஒரு உயிரை வந்து உருவாக்குறதுன்னு அதுக்கு வேண்டியது தேவையானதை கொடுத்துட்டு தான் அங்க ஒரு உயிரினம் உருவாருது. இட் ப்ரொவைட்ஸ் எவ்ரி திங், ப்ராவிடன்ஸ். அப்போ திரளுகின்ற செல்வ வளம் சீரமைக்க அதை சீர் செய்யணும். ஏன்னா ஒரு நாடு அதிகமா வச்சுட்டு இருக்கு, இன்னொரு பக்கத்துல உலகத்துல இன்னொரு பக்கத்துல இல்லவே இல்லை.
இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க. உயிர் உயிர் சேதங்கள் போகுது, உயிர் இழப்பு நிறைய இருக்கு. அப்போ திரளுகின்ற செல்வ வளம் சீரமைக்க டிஸ்ட்ரிபியூஷன் சரியில்லை. அதான் சொல்லுவார் சுவாமிஜி, அங்க பொருள் வறுமை இல்ல, அறிவு வறுமை அப்படின்பார். சீரமைக்க போர்கள் திருவிழாக்கள் இரண்டும் ஒழித்து இனிய வாழ்வு காண்போம் அப்படின்னு அழகா கொடுத்துருக்கார். அப்போ நம்ம இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், அந்த மதத்துல கொடுத்துருக்கிற நல்ல கருத்துக்களை கடைபிடித்து மற்ற மதங்கள்லையும் அதுக்கும் மதிப்பு கொடுத்து, அதை யார் யார் கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்வோம். அரசியல் தலைவர்களை சரியாக தேர்ந்தெடுப்போம். நாம வியாபாரம் செய்யறதா இருந்தாக்கா அந்த வியாபாரம் நோக்கம் அதுல லாபம் வரணும், ஆனா மற்றவர்களுக்கு அது கெடுதல் செய்யாத அளவுக்கு நாம் வியாபாரத்தை நாம ஆரம்பிக்கணும். இதெல்லாம் மனவள கலையில இருக்கிறவங்க உணர்ந்து கொண்டு ஒவ்வொருத்தரா நாம வந்து கடைபிடிச்சு நம்ம உதாரணமா இருப்போம். இதெல்லாம் யாரு கடைபிடிக்கலோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இல்லாம நம்ம வாழ்க்கையை நல்ல பாதையில நாம நடந்து செல்வோம், நல்லதையே கடைபிடிப்போம். உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல், இதுதான் மகரிஷி இந்த மூணு வார்த்தைகள்ல வாக்கியங்கள்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கு வேண்டி வெவ்வேறு விதமான கவிதைகளையும் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு அருமையான கவிதை பார்த்தோம். எப்படி ஒரு உயர்ந்த எண்ணத்துல கொடுத்துருக்காரு பாருங்க மகரிஷி. பேசிக்கிட்டே போலாம், ஆனா நேரம் ஆயிடுச்சு, இதோட முடித்துக்கொள்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்.